ஹலோ படி, வெல்கம் டு ஆர்கே ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம புனித் ராஜ்குமார் தான். அவர் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மார்ச் 17, 1975 பிறந்தார். அவரோட விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அவரோட முதலாவது படம் பிரேமதா கண்ணிகே 1976. அவர் 6 மாத குழந்தையாக இருந்தார். அதுதான் அவரோட நடித்த முதல் படமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பு, அபி, வீரக நடிகா, மௌரி, ஆகாஷ், அஜய், அரசு, மெலினா, வம்சி, ராம், ஜாக்கி, உடுகரு, தொட்மணி உடுகா, ராஜ்குமாரா, இந்த மாதிரி பல படங்களெல்லாம் நடிச்சுன்னு வந்திருக்காரு. அவர் கடைசியாக நடித்த படம் வந்துட்டு ஜேம்ஸ் கந்ததகுடி லக்கி மேன். அவர் ஃபிலிம் ஆக்டர் மாத்திரம் இல்லை, அவரோட சிங்கராக கூட இருந்திருக்காரு, பல படங்களுக்கு ப்ரொடியூசராக கூட இருந்திருக்காரு. 1999 அவர் கல்யாணம் ஆச்சு. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்துட்டு அஸ்வினி. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, வந்தீதா ராஜ்குமார், த்ரிதி ராஜ்குமார்னு சொல்லிட்டு. அவருக்கு பாசமாக வச்சுக்கிற பேர் வந்துட்டு அப்பு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிற பேர் பவர் ஸ்டார். அவர் 1992 பெட்டதா ஹூவேன்ற ஃபிலிமில் நடிச்சிருந்தார். அதுக்கு அவருக்கு சைல்டு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டே கொடுத்துருந்தாங்க, கர்நாடகா ரத்தன் அவார்ட்ஸ் அலாங் வித் அதூர் குவேம்பு. நம்ம புனித் ராஜ்குமாரோட 5 விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. அவர் செத்து 1 வருஷம் ஆனால் கூட அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்கள நம்பியிருந்த ஜனங்களுக்கும் அவர் மறிச்சது அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவங்க நெஞ்சின்னு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ம நெஞ்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருந்த ஒரு விஷயம், அவர் எல்லாம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போனது தான். அது தவிர மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது நம்ம கர்நாடக மக்களுக்கு. அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சாதாரணமாக ஒரு நடிகனாக நடிச்சுன்னு வந்ததில்ல. அவர் நடித்த ஃபிலிம்களை அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனுன்னு சொல்லிட்டு அவர் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு என்ன தான் வயசானாலும் அவரோட ஏஜ் ஒரு கம்பேரிசன் இல்லை. ஏன்னா அவரோட லுக் வைஸ் அவர் ரொம்ப யங்காக இருந்தார். அவர் ரொம்ப இளமையாக இருந்ததுனால வேணவோ நிறைய பேரோட இதயத்தை கொள்ளடிச்சார். அவர் 6 மாத குழந்தையாக இருக்கும் போதவே புனித் ராஜ்குமாருக்கு அப்புன்ற பேர் வச்சாங்க. அப்போவே அவர் பிரேமத கண்ணிகேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா மூவியில் நடித்து வந்தார். அவர் அந்த படத்தில் நடித்ததை பார்த்துட்டு பிரமிச்சு போன நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு அவரை வர்ணித்து ஒரு விஷயங்கள் சொன்னார். அது என்னன்னாக்கா, நம்மளோட புனித் ராஜ்குமார் குழந்தையாக நடிக்கும் போதவே அவரோட முகங்கள் வந்துட்டு நிலா போலவும் அவரோட கண்கள் வந்துட்டு நட்சத்திரங்கள் போலவும் அவரோட சிரிப்பு கிருஷ்ணனை போலவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார். நம்மளோட டாக்டர் ராஜ்குமார் மூலியமாக அவருக்கு குழந்தையாக இருக்கும் போதவே புனித்க்கு நிறையா படங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாச்சு. அவங்க அப்பா கூட நடித்து வந்த பல படங்களில் அவர் வந்துட்டு நிறையா அழகான விஷயங்களில் பண்ணியிருக்காரு, க்யூட்டான ஒரு விஷயங்களும் நடிச்சிருக்காரு. அவர் அழகாக அந்த சின்ன வயசில் நடித்து வந்ததன் காரணமாக மூலியமாக அவருக்கு நிறையா ரசிகர்கள் உண்டாகினாங்க. அதன் மூலியமாக அவர் நிறையா ரசிகர்களை உண்டாக்கி வந்தார். அது மாத்திரம் இல்லை, பெட்டர் த ஹூவேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது, அவங்க அப்பா நடித்து வந்த மூவி. அதில் ஒரு குழந்தையாக நடிச்சிருப்பார். அவருக்கு அந்த படத்தின் மூலியமாக நேஷ்னல் ஆர்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டே கிடச்சிருக்குங்க. அவர் சின்ன வயசில் நடித்த அனைத்து படங்களும் எவர் கிரீன் கிளாசிக்காக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் நடிச்சுன்னு வந்துருந்தார். அவர் ஒரு குழந்தையாக நடிச்சுன்னு வந்து பார்த்த ரசிகர்களுக்கு இப்போ அவர் ஒரு ஹீரோவாக நடிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால நிறையா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கினார் ரசிகர்களுக்கு. அவர் குழந்தையாக இருக்கும் போது நிறைய பேரோட உள்ளத்தை திருடின அவர் பெரியவனா ஹீரோவாக நடிக்கும் போது அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமே தெரியலங்க. அது இப்போ இல்லவே அவங்க அப்பாவும் நல்ல ரசிகரை கொண்டிருக்கிற போதும் அவங்க அண்ணா சிவராஜ்குமாரும் ஒரு பெரிய ரசிகரை கொண்டிருக்கும் போது இவருக்கு அது ஒரு பெரிய சவாலாகவே இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் ஈஸியாக முறியடிச்சுட்டு அவர் முன்னோக்கி போய்கிட்டே இருந்தாருங்க. அப்பு ஃபிலிமில் ஹீரோவாக நடிச்சுன்னு வந்து நம்ம புனித் ராஜ்குமார் அவர்கள் எல்லாரோடைய எதிர்பார்ப்பையும் ஃபில்ஃபில் பண்ணியிருக்காருங்க. அப்படி ஒரு படமாக இருந்துச்சு அவரோட படம். அவர் ஃபிலிமில் நடிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களும் சண்டையாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பாவை பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பு இருந்துச்சுங்க அவர்கிட்ட. அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஹீரோவாக எல்லா ரசிகரையும் கவர்ந்து வந்தாருங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவோ இல்லை நல்ல ஒரு எமோஷ்னலாகவோ இல்லை எந்த ஒரு சீன் இருந்தாலும் சரி, அது ஒரு சமமாக ஒரு பேலன்ஸ் பண்ணி நடிச்சு வந்திருந்தார்.
அவர் நடித்த ஒவ்வொரு ஃபிலிம்கள்லையும் எல்லா ரசிகர்களையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வச்சுருந்தாருங்க. அவர் நடிச்சுன்னு வந்த எல்லா படங்களும் ஒரு கிளாசிக்காக இருந்துச்சுங்க. அது மாத்திரம் இல்லாத அவர் நடிப்பை பார்த்து எமோஷ்னல் சீனுங்களுக்கெல்லாம் நிறையா பேரும் அழுதுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருந்தாரு. கோன் பனேகா க்ரோர்பதி கனடா வருஷன் கனடா கோட்டியாதிபதி என்ற ப்ரோக்ராமை கூட அவர் நடத்தின்னு வந்திருந்தார். சித்தார்த் பாசு குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய ஃபேனாகவே இருந்தார் சின்ன வயசில். அதே மாதிரி அவர் எதிர்பார்க்காத ஒரு முறையில் இந்த கன்னடா கோட்டியாதிபதி ஹாஸ்டிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அவருக்கு கிடச்சிச்சு. அந்த ஒரு வாய்ப்பை அவர் தவிர விடாமல் அதை அவர் பண்ணார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் ஹாஸ்டிங் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவரோட கன்ஃபியூஷன் நிலையில் இருக்கும்போது அவங்களோட வீட்டார்கள் வந்துட்டு உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதன்னு சொல்லியிருந்தனால அவர் அதை எடுத்து பண்ணணும்னு நினச்சார். அவர் பண்ண அந்த ஷோ டிஆர்பி ரேட்டிங் வேறு லெவலில் போச்சு. கன்னடா டெலிவிஷனில் ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குச்சு. தொடர்ந்து 3 ஷோ கண்டினியூஸாக பண்ணார். அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துன்னு வந்தார் அந்த ஷோ. அது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் கர்நாடகாவே இருந்துச்சு. அவர் ஒரு மிகப்பெரிய நடிகனாக நடிச்சுன்னு வந்திருந்தார். அவர் பெரிய முற்றுப்புள்ளியாக இருந்தார் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே. அவரோட பிரம்மாண்டமாக அவரோட படங்களாக தான் இருந்துச்சு, அவரோட நடிப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் நிறையா பேருக்கு நிறையா விதமான உதவிகளெல்லாம் செஞ்சுன்னு வந்துருந்தார். அது யாருக்குமே தெரியாத இருந்துச்சு. அவ்வளோ உதவிகளெல்லாம் பண உதவி எல்லாமே செஞ்சுன்னு வந்துருந்தார். அவர் மறுத்து போன ஒரு நாட்களில் தான் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அவர் ஒரு அற்புதமான நடிகர் மட்டும் இல்லாத அவர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸை பண்ண தொடங்கினார். 45 ஸ்கூல்ஸு, 26 அநாத ஆசிரமம், 19 கோஷாலே, 16 ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸு, 1800 ஸ்டூடெண்ட்ஸ் இவர் பேரில் படிச்சுன்னு இருந்தாங்க. சில படங்களில் அவர் பாட் பாடியிருக்காரு. அந்த சாங்குக்கு வந்த காசை கூட அவர் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த சொசைட்டியை ஃபார்வர்ட் பண்ணணுன்ட்டு அவர் நிறையா இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காரு. நிறைய முயற்சிகளை கொண்டு பண்ணியிருக்காரு. பேஷனாக இருந்திருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு போன பிறகு தான் நிறையா ஜனங்களுக்கே தெரிய வந்தது. அதனால் அவர் நிறையா பேரோட உள்ளத்தில் ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அப்பா போலவே பின்பற்றி போனார் நல்ல விஷயங்களை கடந்து. அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார், மில்க் பிராண்ட் நந்தினி. ஒரு கர்நாடகா ஃபார்மர், அதாவது விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடரானப்போ அந்த மில்க் ஷாப்போட சேல் வந்துட்டு அந்த வானத்து தொடர விலைக்கு உயர்ந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட், அவ்வளோ பெனிஃபிட் அவங்களுக்கு உண்டாச்சு. அதனால் அவங்க புண்ணியத்துக்கு எப்பொழுது தேங்க் பண்ணின்னு இருப்பாங்க. அவர் செத்த பிறகு அவர் கண்களை வந்து தானம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால நிறையா பேரோட மனசை கூட அவர் கொள்ளையடிச்சார். புனித் ராஜ்குமார் ரொம்ப அன்பானவர். அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி, அவங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, அவர் ரொம்ப அன்பாக இருந்தவர். இது பல தடவை அவங்களோட நண்பர்களே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரோட சிறு வயசு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி காலேஜ் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எல்லாரும் அவங்கள வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருந்துருவாங்களாம். அது மாத்திரம் இல்லை, அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் இருக்கும்போது அவர் நான் ராஜ்குமார் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லியிருந்தில்ல. அவர் ஒரு நேச்சுரலாக ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குவார். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகரோ இல்லாக்கட்டி அவர் வேறு ஏதாவது ஒன்று இல்லை, அவர் ரொம்ப சர்வசாதாரண ஒரு மனுஷனை வாழ்ந்து வந்தார். அதனாலவே நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அது மாதிரியே அவர் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸுங்களை ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு நடிகராக இருந்திருக்கிறார் அவர். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வந்திருக்காரு நம்ம புனித். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.